உலக நாயகன் கமலஹாசனின் விக்ரம் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடக்கும் ஊர் குறித்த தகவல் இணையத்தில் வெளியாகியுள்ளது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு ரசிகர்களுக்கு விருந்து கொடுக்கும் விதமாக விக்ரம் படத்தில் கமல் நடித்து வருகின்றார். கடந்த மாதம் அதிரடியாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான பிறகு ஓரிரு நாட்களில் விக்ரம் படத்தின் படப்பிடிப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக கமல் மற்றும் விஜய் சேதுபதியின் காட்சிகள் படமாக்கப்பட்டது. அது பெரும்பாலும் சண்டை காட்சிகளாக இருக்கும் என்ற தகவலும் வெளியானது. அடுத்ததாக ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஃபகத் பாசிலின் படப்பிடிப்புகளும் காட்சியாக்கப்பட்டது. பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கமலின் நெருங்கிய நண்பரான ஜெயராமின் மகன் காளிதாஸ் விக்ரமில் இணைந்தார். அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. உலக நாயகனுக்கு மகனாகத்தான் அவர் நடிக்கின்றார் என்ற தகவலும் வெளியானது. இந்த நிலையில் விக்ரம் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஆகஸ்ட் 20 முதல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற இருப்பதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளன. படம் சிவகங்கை பகுதியில் நடப்பதால் தேவர் மகன் திரைப்படத்தினை போன்ற கதைக்களம் எதுவும் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு எல ஆரம்பித்துள்ளது. ஒருவேளை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக நடிக்கும் கமலஹாசனின் கடந்த கால வாழ்க்கை காட்சிகள் எதுவும் அங்கு படமாக்கப்படலாம் என்ற தகவல்களும் கசிந்துள்ளது. இந்த தகவல் வெளியானது முதல் ரசிகர்களுக்கு படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது.